ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரமேஷ் பிளாஸ்டிக் ஏஜென்சிஸில் இருக்க நியூவாக அப்டேட் ஆன கிச்சன் கேட்ஜெட்ஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வீடியோஸ் இந்த ஷாப்லேருந்து போட்டிருக்கேன், எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன மாதிரி நியூவாக அப்டேட் ஆன கிச்சன் டூல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இது பார்த்திங்கன்னா கிரிப் டேப். 2 மீட்டர்ஸ் அளவுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் டேப் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீயூசபிள், ரிமூவபிள், வாஷபிள். அப்படின்னா நீங்கள் வந்து இது வாலில் இல்லாட்டி டைல்ஸில் வந்து ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஆணி அடிக்கணும்னு அவசியமே இல்லை. இதை மட்டும் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் எந்த பொருள்னாலும் நீங்கள் ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த பொருளை நீங்கள் எடுக்கணும்னா ஈஸியாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டிக்கரை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இது ஒரு ப்ராடக்ட். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஆணியாக அடிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த ஒரு டேப்பை மட்டும் வாங்கிட்டால் போதும். இப்போ ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் எப்படி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு டோர் ஆங்கர் தான். இது வந்து நீங்கள் கிச்சன் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கப்ஸ் எல்லாம் இதில் மாட்டணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் கபோர்டில் வந்து இதை கிளிப் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் கப்ஸ் எல்லாம் ஈஸியாக மாட்டிடலாம். இல்லாட்டி டோரில் வந்து நீங்கள் கிளிப் பண்ணிக்கிட்டால் போதும், அதில் வந்து நீங்கள் க்ளோத்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது சோஃபா கிளீனர் அண்ட் பெட் கிளீனர். இது வந்து ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சைடில் உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கேன், அதில் தெரியாமல் உங்களுக்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ரெண்டு வேரியன்ட் சைஸஸ் இருக்குது. பெருசு பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபா கிளீன் பண்ண வெளியில் இருக்கிற டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா சோஃபா சைடில் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டீப்பாக இருக்கிற டஸ்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணவே முடியாது. பட் இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லா டஸ்ட்டும் கிளியர் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, உள்ளேயும் ஸ்பாஞ்ச் இருக்குது. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு டஸ்டெல்லாம் கலெக்ட் ஆகி அதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி பெட்ஸுக்கும் இது க்ளீன் பண்ணால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்பாஞ்ச் இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே ரஃப்பாக இருக்காமல் சாஃப்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு வகையான யூசஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சோஃபா க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அது மூலியமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ் நைஃப் ஷார்ப்னர். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம மேனுவலாக வந்து நைஃபு சிசர்ஸ் எல்லாம் ஷார்பன் பண்ணிட்ருந்தோம். பட் இப்போ வந்திருக்கிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக ஒரு மோட்டரைஸ் நைஃப் ஷார்ப்னர் வந்திருக்கு. நம்ம ஈஸியாக வந்து இந்த சிசர்ஸ் அப்புறம் வந்து நைஃப் எல்லாமே வந்து நம்ம ஷார்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் பேட்ரி மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிட்டால் போதும், ஈஸியாக வந்து நம்ம ஷார்பன் பண்ணி கொடுத்துரும்.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 different இது கொடுத்துருக்காங்க. ஒன்று நைஃப், சிசர்ஸ், அந்த மாதிரி 3 different இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் டூல்ஸ் கூட நீங்கள் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் ஷார்பன் பண்ணோம் அப்படின்னா அதையும் கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி ஷார்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். கண்டிப்பாக கிச்சனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐட்டம் தேவை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கி நைஃப் சிசர்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து ஷார்பன் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஸ்டோரேஜ் பேக். ஸோ இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பவுச்சஸ் மாதிரி வரும், 4 pouches வரும். இதில் வந்து நீங்கள் நட்ஸ், அதாவது முந்திரி, திராட்சை எதுனாலும் இதில் ஸ்டோர் பண்ணி இடமே அடைக்காமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்டார் ஃபிஷ் ஏர் கேச்சருங்கிற ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து பாத்ரூம் இல்லாட்டி கிச்சன் சிங்கில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் உள்ளே போய் அடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு காட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் அந்த சிங்க் மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், நீங்கள் எந்த ஒரு டஸ்ட்டும் உள்ளே போடும்போது அடைக்காமல் இது மேலேயே வந்து கலெக்ட் ஆயிரும். அதை நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ரொட்டேட்டிங் பேங்கிள் ஸ்டாண்ட் தான். நிறைய பேங்கிள் ஸ்டாண்ட் இருக்குது, பட் சீப்பஸ்ட் ப்ரைஸில் இந்த ஒரு பிளாஸ்டிக் பேங்கிள் ஸ்டாண்ட் கொடுத்துட்ருக்காங்க. எங்கே வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம், அந்த அளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் இதை நீங்கள் மாட்டணுன்னாலும் மாட்டிக்கலாம், மேலே ஓல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி பேங்கிள்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லாட்டி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு வேக்யூம் ஹோல்டர் தான். இது வந்து உங்களுக்கு வேக்யூம் 2 sides வேக்யூமில் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து நிறைய ஆங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 anchors இருக்குது. அண்ட் இது வந்து கிச்சனில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிக்கலாம் இல்லாட்டி பாத்ரூம் யூஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டவல் இல்லாட்டி வந்து கிச்சன் ஆக்சரிஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் மாட்டணும் அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேக்யூமில் இருக்கிறதுனால நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிக் ஆகிக்கும் சொல்கிறாங்க. இது மல்டிபர்பஸ் யூஸ் இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சோஃபா கிளீனர் தான். சிங்கிள் சோஃபா கிளீனர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் டைப்பில் இருக்குது, இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் டஸ்டெல்லாம் வந்து நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். அண்ட் இது மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் இதில் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ப்ரெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ரிமோட் ஸ்டாண்ட் தான். 4 holders கொடுத்துருக்காங்க, நீங்கள் 4 remotes வச்சுக்கலாம். ரிமோட் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோன் கூட இதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரிமோட்டெல்லாம் வைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது செட் ஆஃப் 3 brushes தான். ஒன்று வந்து அலுமினியம், இன்னொன்று ஸ்டீல் அண்ட் இன்னொன்று நார்மல் ப்ரெஷ்ஷில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் பர்பஸ்க்கு தான். ஸோ நம்ம ஸ்டவ் வந்து சைடில் வந்து கருப்படித்த மாதிரி இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த ஒரு கிச்சன் சைடில் வந்து நீங்கள் கருப்படித்த மாதிரி இல்லாட்டி ஏதோ ஒரு டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 brushes வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மாப் ஸ்டாண்ட் தான், சிங்கிள் மாப் ஸ்டாண்ட். இது வந்து ஹை குவாலிட்டியில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு மாப் ஸ்டாண்ட் காமிச்சிருக்கேன், பட் அதை விட ஹை குவாலிட்டியில் இருக்கிற இந்த மாப் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மாப் வந்து நீங்கள் தொடச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டா போதும், ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசராக இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்க்குறது குக்கிங் தேவையான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் தான். இது வந்து ஆயில் ப்ரெஷர். நீங்கள் ஏதாவது வடை சுடுறீங்க இல்லை அப்பளம் பொரிக்கிறீங்கன்னா தனியாக வந்து ஆயில் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். பட் இது பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கும்போதே ஒரு இடிக்கு மாதிரி இருக்கும். அதை எடுக்கும்போதே நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆயிலெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆயிரும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயிலே இல்லாமல் வந்து நீங்கள் வடை இல்லாட்டி அப்பளம் எது வேணால் நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது மெஷ் ஸ்டோரேஜ் பேக் தான். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டஸ்ட்பின் கவர்ஸ் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா அது கீழே வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் இழுத்திங்கன்னா போதும் ஈஸியாக வந்துடும். இல்லாட்டி நீங்கள் வந்து துணிக்காய போடுற கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதில் வச்சுட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பர்பஸ்க்கு இந்த ஒரு பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதுக்கு வேணால் நீங்கள் வந்து இது ஸ்டோரேஜ் பேக்காக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கேர்ள்ஸுக்கான ஒரு எப்பிலேட்டர் தான், ஏர் ரிமூவல் எப்பிலேட்டர். இது வந்து பெயினே இல்லாமல் ஈஸியாக வந்து ரூட்லேருந்து ஏர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் இது தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்ஜெட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு ப்ரஷ் அண்டு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்பப்போ சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் வந்து லெக்ஸில் இல்லாட்டி ஹேண்டில் இருக்கிற எல்லா ஏர்ஸும் வந்து நீங்கள் ரூட்லேருந்தே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா நம்ம வேக்சிங் பண்ணும்போது இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு எப்பிலேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு முள் மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். ஸோ ரூட்லேருந்து கிளியர் பண்ணாமல் மேலே மட்டும் உங்களுக்கு வேக்சிங் பண்ண மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரூட்டில் இருக்க எல்லா ஏர்ஸும் வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷாக கொடுக்கும். ஸோ அதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் 800 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உள்ளே வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த ஒரு கிளிப்பிங் போறேன், அதில் என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்னு ஜஸ்ட் பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மல்டிபர்பஸான செஃப் பேஸ்கெட். இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் டைப்பில் இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு நெட்டர் டைப்பில் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா குக்கிங் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12-in-1 கிச்சன் டூல் சொல்கிறாங்க. ஸோ இது நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறீங்க இல்லை தண்ணியில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா இன்க்ரீடியண்ட்டை வந்து அந்த பேஸ்கெட்டில் போட்டு நீங்கள் டிப் பண்ணால் போதும், நல்லா வந்து வெந்துடும் அண்ட் டீப் ஃப்ரையும் ஆக்கி கொடுத்துரும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொட்டேட்டோவை வந்து இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து ஆயிலில் வந்து டிப் பண்ணால் போதும், நல்லா வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆக்கி கொடுத்துரும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கிங்க்கு வந்து இது பெஸ்ட்டான ப்ராடக்ட். ஸோ அடுத்த ஒரு கிளிப்பிங்கில் எப்படி யூஸ் பண்ணலான்னு காமிக்கிறாங்க பாருங்கள்.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.